திரும்பவும் கிரிக்கெட்டில் முதலந்து ஒரு டெபியூ மேட்ச் ஆடுற ஃபீல் தான் எனக்கு இப்போ இருக்குதுன்னு ரிஷப் பண்ட் அவர்கள் பேசியிருக்காரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மைலே அப்படி ஹை ஃப்ரம் பாலா ரிஷப் பண்ட் அவர்களை பற்றி அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஒரு இன்ஜுரியை சந்தித்து எப்படிப்பட்ட ஒரு கம்பேக்கில் இப்போ இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த கம்பேக் ஃபேஸில் ரிஷப் பண்ட்டுக்கு எல்லாரும் அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு சிஎஸ்கேலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸிலும் எல்லாருமே எல்லாருமே ரிஷப் பண்ட்டுக்கு உண்மையாக அவங்களுடைய சப்போர்ட்டையும் அவங்களுடைய சீரையும் கொடுத்துட்ருக்காங்க தலைவா வா நீ ஆடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக அவருக்கு இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி வர்றாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுத்திக்கிறவங்களாம் எப்படி பார்ப்பாங்க என்ன நினைப்பாங்க எப்படி நம்ம ஆடிடுவோமா அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு செல்ஃப் டவுட்ஸ் என்ன தான் நீங்கள் பெரிய கான்ஃபிடென்ட்டான ஆளாக இருந்தாலும் அந்த செல்ஃப் டவுட் இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் எல்லாேருக்கும் இருக்கும் அதை தாண்டி வர்றதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப உதவும் அதில் இப்போ ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து உண்மையாகவே ஹை ஆன் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாரு கொஞ்சம் இமோஷனலாகவும் இருக்கிறாரு அதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டு பி ஏபிள் டு பிளே கிரிக்கெட் அகைன் ஆஃப்டர் எவ்ரி திங் ஐ ஹவ் பீன் த்ரூ இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ மிராக்கல் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நான் கடந்து வந்த இந்த விஷயங்கள் அந்த ஒரு ஆக்சிடென்ட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் திரும்ப கிரிக்கெட் விளையாடக்கூடிய நிலைமையில் நான் இருக்கேன் நினைக்கிறது எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்கலா தெரியுது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக எனக்கு தெரியுது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் அதே சமயத்தில் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கிறேன் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மறுபடியும் நான் ஒரு டெபியூ பண்ண போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது இந்த ஒரு பதினஞ்சு மாதம் நான் கிரிக்கெட் விட்டு அவேவா இருந்த காரணத்தினால அப்படின்னு சொன்னேன் டெல்லி கேபிட்டலுடைய கேப்டனா இல்லை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இல்லை வெறும் பேட்ஸ்மேனா அப்படின்னு நம்ம இன்னும் டவுட்ல இருக்கக்கூடிய இந்த வருஷத்தின் கதாநாயகன் உண்மையாகவே கம்பேக் கதாநாயகன் சொல்லலாம் ரிஷப் பண்ட் அவர் சொல்றாரு டு பிளே கிரிக்கெட் வந்து எனக்கு உண்மையாக வினாக்கல் தாங்க நான் வந்து உண்மையாகவே என்னுடைய வெல் விஷஸ் என்னுடைய ஃபேன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பிசிசிஐக்கும் நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூரில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாஃப்ஸுக்கும் நான் என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க எல்லோருடைய அந்த லவ்வும் சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு தெம்பையும் கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னேன் இவரு கடந்த ரெண்டு மாதமாவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஒர்க் லோடு அதிகப்படுத்திட்டே வந்துட்டுருக்காரு நம்மளால் எவ்வளோ தூரம் வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு ஒரு ரிகவரி பீரியடில் எவ்வளோ நம்மளால் அவுட் அதிகப்படுத்த முடியும்னு அந்த செக் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கேம்ஸை வரிசையாக நிறைய ஆடிக்கிட்டே வந்துட்டுருக்காரு என்சிஏ பெங்களூர் ஆர்கனைஸ் பண்ணதை அடுத்து இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இன்வால்மெண்ட் வந்து அவர் விக்கெட் கீப்பராக இருப்பாரா இல்லை வெறும் பேட்ஸ்மேனாக இருப்பாரா கேப்டன்சி அவருக்கு இருக்குமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவரை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது இல்லையா ஸோ என்சிஏ பார்த்திங்க அவர் அவர் ஒரு ஃபுல் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபுல் ஃபிட்னஸ் பாஷியலாம் கிடையாது இந்த நைன்டி எயிட் நைன்டி நைனு அதனால இல்லை ஃபுல் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் என்சிஏ கொடுத்துருக்காங்க ஸோ ரிஷப் பண்ட் ஒரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது கேபிட்டல்ஸும் எதிர்பார்க்கப்படுது சில ரன்கள்ல இருந்து பார்க்கும்போது அதனால ரெண்டு விக்கெட் கீப்பரை ஸ்குவாடில் வச்சுப்பாங்களா இவர் வந்து ஒரு பேக்கப்பாக இருக்கும் ஏன்னா அபிஷேக் போரேல் தான் போனதில் அவங்க விக்கெட் கீப்பராக மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்சஸ் இருந்தாரு எப்போ ஃபில் சால்ட் மேட்ச்ல இருக்கிறாரோ அப்போ ஃபில் சால்ட் வந்து அங்கே விக்கெட் கீப்பராகவும் இருந்தார் அதனால இந்த தடவை அவங்க என்ன மாதிரி விஷயத்தை கண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை நான் ரொம்ப இந்த தடவை எதிர்பார்த்துருக்கிறேன் என்னோடய டீம் ஓனர் ஸ்டாஃப் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய ரிஷப் பண்ட் அவர்கள் தன்னுடைய கம்பேக் லைஃப் இன்னிங்ஸ்ல இப்போ இருக்கிறாரு அவரால் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க மொத்த டீமும் வரவேற்கிட்டு இருக்குது ரிக்கி பாண்டிங் வந்து எல்லாரும் நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த ஃபேமிலியில் இணையக்கூடிய ரிஷப் பண்ட் இந்த கம்பேக் எப்படி இருக்கும் கருத்துக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறேன் அது ரேங்க பலா ஓகே பாய்